ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவையிலிருந்து நான் உங்கள் பொறியாளன் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு 3 வாரமாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சின்ன சின்ன டிப்ஸு பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த பதிவிலையும் நான் வந்து நம்ம பில்டிங்கில் பண்ண சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிற இந்த ஹாஸ்டல் பில்டிங்கில் வந்து இந்த டோருக்கு மேலே ஒரு ஓப்பன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டோர் ஓப்பன் வந்து எதனால் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, இந்த வீடியோலேயே வந்து மிக முக்கியமான ஒரு டிப்ஸுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோ இப்போ வெளிச்சம் ரொம்ப இருக்கனாலே அந்த டோட்டல் வியூ நமக்கு தெரியுமானது. இதுதான் அதனுடைய டோட்டல் வியூ. இதில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. இந்த ரூம் வந்து லேடிஸ் ஹாஸ்டலாக தான் வந்து கன்வெர்ட் ஆக போகுது, அதாவது பண்ண போகிறோம். அப்போது என்ன ஆகுனா, இது ஒரு எல்லா டோரு மெயின் டோருக்கு மேலேயும் ஒரு ஈஸியாக கழட்டக்கூடிய வகையில் ஒரு கிரில், அதாவது ஒரு ஃப்ரேம் போட்டு ஃப்ரேமுக்கு மேலே வந்து அந்த மெஷ் வச்சுருக்குறோம். இது எதனாலேனா, இது ஒரு ஒரு சிட்டிக்குள்ளார ஒரு ஹாஸ்டல் பண்ணுறோம், நிறைய லேடிஸ் இருப்பாங்க, இவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ரூமுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறது வந்து ரொம்பவே சிரமமான ஒரு காரியமாயிரும். அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு அதாவது இப்போ இந்த ஒரு ஹாஸ்டல் ஃபுல்லாகவே யாரும் வர முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு தருணத்தில் வந்து இந்த மாதிரி ஓப்பன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டால் என்ன ஆகும்னா, அந்த ஓப்பன் வழியாக வந்து ஒரு எமர்ஜென்சி, ஒருத்தர் உடம்புக்கே சரியில்லை அவரால் தாள் திறக்க முடியல அப்படிங்கும்போது இந்த மெஷில் வந்து நம்ம அதை வந்து ஈஸியாக உள்ளே என்ட்ராக முடியும். இது சொல்லப்போனால் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி இது ஆக்ட் ஆகிக்கும். இது 1. அதுக்கப்புறமா வந்து ரூமுக்குள்ளே வந்து 4-5 பேர் இருக்கிறப்போ அவங்களுக்கு காற்று ஓட்டுற வசதி இருக்காது. அந்த காற்று ஓட்டுறதுக்காகவும் இந்த ஏற்பாடு மிகவும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு. இது ஹெட்ரூமு. இப்போ 5 ஃப்ளோர் வரைக்கும் இந்த ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இப்படி டாக் லெக்டாக போகுது. இந்த டாப்பில் வந்து வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக என்னென்னா அந்த பாலிகார்பனேட்டட் சீட்டில் வந்து டெரஸ் போட்டிருக்கிறோம். இது வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு கீழே அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வரவங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அந்த லைட்டிங் சீட்டு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இது ஒரு 2வது டிப்ஸாக நீங்கள் ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் 3வது, இந்த டேங்க்கு நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் இந்த டேங்க் தனித்தனியாக வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு, அதாவது வாஷிங்க்கு வந்து இந்த வாஷிங் ஸ்டோன் ப்ரொவைட் பண்ணிக்கிறது வந்து எந்த இடத்துல பண்ணணுன்னா, எங்கே தண்ணி சீக்கிரமாக வெளியில் போகுமோ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த மாதிரி வாஷிங் ஸ்டோன் பண்ணிக்கிறது வந்து ஒரு டிப்ஸ். ஏன்னா இது ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில், எல்லாருமே வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தன்னங்களை வந்து இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே தண்ணி வந்து ரொம்ப ஈஸி, அந்த அந்த வாட்டருடைய ட்ராவலிங் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கிற மாதிரி அதை அமைச்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா டாய்லெட்டுக்குள்ளே வந்து சோப் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அது வால்லேயே இன்பில்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன கிரானைட்டில் வந்து ஒரு பீஸ் வச்சுட்டா பாருங்கள், இந்த ஸ்டோரேஜுக்கு அதாவது சோப்பு மற்ற ஷாம்பு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாம் நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய டவல் ராடு அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒரு இந்த ஒரு இது வந்து புதுமை. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி நண்பர்களே, இதுவரைக்கும் பார்த்த இந்த டிப்ஸ் வந்து நீங்களும் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பயன்படுத்திக்கிறக்க தகுந்த மாதிரி ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.